வணக்கம். இன்னைக்கு நாங்க ரஸ்கல் வதாங்க செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல எப்படி அது செய்யறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேக்கெட் ரஸ்க் எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 2 கப்பு வருதுங்க. 2 கப்பு ரஸ்க்கு 2 கப்பு பால். இதாங்க மெஷர்மெண்ட்டு. 2 கப்பு பால் நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சியாச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற ரஸ்க் அதில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலரிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலருங்க. இது அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம 10 நிமிஷத்தில் எல்லாம் நல்லா கலந்து சேர்ந்து வந்தால் போதும். ஏன்னா ரஸ்கே வந்து நல்ல வேக வச்ச பொருள் தானே, அதனால் அது வந்து ரொம்ப நேரம் வேகம் வைக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போது இந்த பால், நம்ம ஊற்றின பாலில் வந்து ரஸ்க்கு ஃபுல்லாக இழுத்துக்கும். நீங்கள் எவ்வளோ பால் ஊற்றினாலும் ரஸ்க்கு நல்லா இழுத்துக்கோங்க. அதனால் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 2 கப்பு ரஸ்க்கு 2 கப்பு பால், இதுதான் கரெக்டாக இருக்கும். இதோட நம்ம 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ரஸ்க்லேயே இனிப்பு இருக்கும், அதனால் கம்மியாக நம்ம சர்க்கரை சேர்த்துட்டாவே போதுங்க, இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை வந்து அடுப்பில் வச்சு கிளறும் போது கொஞ்சம் மெல்ட் ஆகும். அது ரஸ்க்கு பால் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு மினிமம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம் நம்ம. இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம நெய் சேர்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேங்க. இதில் நீங்கள் எவ்வளோ நெய் சேர்த்தீங்கனாலும் ரஸ்கில் இழுத்துறோம். நம்ம மீதி அல்வாலாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, நெய் அல்வாவில் வந்து நெய் நிறைய இருக்கிற மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இதில் வராது. நீங்கள் எவ்வளோ நெய் சேர்த்தீங்கனாலும் ரஸ்க் இழுத்துரும். அதனால் நமக்கு இந்த 2 கப்புக்கு ஒரு 4-5 ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் சேர்த்துட்டேன். கடைசியில் ஒரு 2 ஸ்பூனை போட்டு கலர்னா போதுங்க, ரஸ்க் ரெடி ஆயிரும். இப்போவே வருங்க, எல்லாம் ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டியதில்லை அப்படின்னா இதை நீங்கள் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு, இப்போது ஒட்டாமல் வருது. இப்போது இன்னொரு சின்ன பேனில் நான் நெய் சேர்த்து அதில் முந்திரியும் பாதாமும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணுங்க. இப்போ பாருங்கள், முந்திரி அதில் ஊற்றிட்டு, முந்திரியை பொரிச்சோம் இல்லைங்க, அதையும் அதில் அல்வாவில் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரஸ்க் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு அல்வா செஞ்சிடலாம். இது கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரஸ்கில் தான் செஞ்சோம் அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான், அல்வா ரெடி. அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த பால்கோவா டேஸ்ட் இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ரஸ்க்குன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. யாராவது திடீர்னு நம்ம வீட்டுக்கு உரம்புற வந்துட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு அல்வா செஞ்சு கொடுத்துடலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி. வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ரஸ்க் அல்வா மா, இது 7th டேக்குமா? 7th.